நீ காப்பாத்திட்டப்பா, நீ காப்பாத்திட்ட. நீங்க ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நான் நிஜமாவே என் கம்பெனி ரூல்ஸ் மாத்துறதுன்னு முடிவெடுத்திருந்தேன். நீங்க கடவுள் சார், சத்தியமா நீங்க கடவுள். எங்க வீட்டுக்கு அந்த கடவுளே உங்க ரூபத்துல வந்திருக்காங்க சார். அவங்க மனசுக்கிட்ட சொல்லவே நான் கோசுது சார். இப்படிப்பட்ட மனசுங்க சார் அவங்க எல்லாம். நானே பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணப்பா. அம்மா என்னமா ஆச்சு, ஏன் இப்படி அழுவுற? புஷ்பா, இதுக்குதான் உன்னை நான் அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, உன்னை அழ வச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த தடிய. அவன் பிள்ளைய விட்டா வேற பிள்ளையா இல்ல ஊர்ல நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அந்த மக்கப்பையில பத்தி வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் ராஸ்கல். இப்பே போய் நாலு அற அரைஞ்சிட்டு வர. அவன் நீ அறைய வேண்டாம், அவங்க சங்கத்தமே நமக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு வார்த்தை புரியுதா உங்க லட்சணம்? இதுக்குதான் ஆரம்பத்துல நான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன், இந்த சம்மதம் வேண்டான்னு. நல்லா இருக்கணும்ன்ற ஆசைய கண்ண மறைச்சிருச்சு சுப்பு. படம் இருக்கிறவங்க என் பொண்ண நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி படத்தை தான் பாப்பாங்கன்னு நான் நினைக்கல, சத்தியமா நினைக்கல சுப்பு. என் பொண்ண பாழு கிணத்துல நானே தள்ள பார்த்தேனே. ஐயோ, அப்படி மட்டும் நடந்திருந்தா நான் எவ்வளவு பெரிய மோசமான அம்மா ஆயிருப்பேன். என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு. அம்மா விடுமா, அழுவாதமா. அப்படி எதுவும் நடக்கலல்ல, அப்புறம் ஏமா? இல்லடி இல்ல, பொண்ண பெத்தவங்க எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும், அவங்களோட ஒரு பொறுப்பு கழிச்சிரும், பெரிய பாரம் குறைச்சிரும் நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலன்னா காலம் பூரா அந்த கஷ்டத்தை அவதான் சுமக்கணுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு அந்த தப்ப நானே பண்ண பார்த்தேன்டி, என்ன மன்னிச்சிருமா? இல்லம்மா, அழுவாதம்மா, பிளீஸ்மா, அழுவாதம்மா. இல்ல, என்ன மன்னிச்சிரானு. அம்மா அழாதம்மா. அப்ப பாருங்கப்பா, அதான் கல்யாணம் நின்னுச்சு இல்லம்மா, அழுவாதம்மா. சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் சுப்பு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும். என்ன புஷ்பா, ஏன் குழந்த மாதிரி அழுகுற?
நில்லு, நான் போக சொன்னா நான் போக சொன்னா கேட்டேன். அப்புறம் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது என் ஆபீஸ், நீ இங்க வேலை பாக்குற, இங்க என் அனுமதி இல்லாம நீ எதுவுமே செய்யக்கூடாது. இங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை எடுக்க வேண்டியது நான், நீ இல்ல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு என்ன கேள்வி கேட்கவும் முடியாது, புரிஞ்சுதா? சுகர், சுகர் போடுன்னு சொன்ன சார், அதுல சுகர் போடுன்னு சொன்ன. சாருக்கு மாத்திரை தரணும், லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கொடுங்க. தனியா இப்ப போய் மாட்டினா என்ன கண்ட மினிக்கு திட்டுவார் மேடம். சாரு செம்ம கோபத்துல இருந்தாரா, பயத்துல மறந்துட்டேன் மேடம். பிளீஸ் மேடம், நீங்களே போய் கொடுத்துருங்க. நானா? ஆமா மேடம், சார் இந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணும் மேடம். என்ன மாத்திரை இது? அவர் டென்ஷன் ஆகும்போது எடுத்துக்கிற மாத்திரை மேடம். சார் அதுல சுகர் போடுன்னு சொன்ன. சரி கொடுங்க. தேங்க்யூ மேடம். சார் உங்க மாத்திரை. உன்னை யார் இப்போ வர சொன்னா? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க சார். யார் உன்னை வர சொன்னா? நான் சொன்னா அப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் ஆபீஸ்ல என் பெர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இங்க நான் பாசா நீ பாசா, அப்புறம் எதுக்கு என்ன கேட்காம உள்ள வந்த? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மாத்திரை எடுத்துக்கோங்க பிளீஸ். அத சொல்ல நீ யார்? பிளீஸ் சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்கணும் சார்? நீங்க டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் மாத்திரை சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்ன பத்தி என்ன தெரியும்? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு? என் தலையில என்ன ஓடிக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்ப இந்த நிமிஷம் என்ன யோசிச்சு தெரியுமா உனக்கு? சார் பிளீஸ் மாத்திரை எடுத்துக்கோங்க. உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் ஆக்குறேன். உன் லவ், உன் வாழ்க்கை, அவ்வளவுதான். நாள் பூரா அதையே யோசிச்சுக்கிட்டு அதையே பெருசா சொல்லிக்கிட்டு தெரியுறேன். இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகிட்டலாம் மெச்சூரிட்டி எதிர்பார்த்தது ஏன் தப்பு? சார் மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உலகம் எப்பவும் நம்மளை மட்டுமே சுத்திட்டு இருக்காது. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சமாவது கத்துக்க. சார் மாத்திரை வாழ்க்கைனா அது காதல் மட்டும்தான் நினைச்சுக்காத. அன்னைக்கு என்ன சொன்ன? சினிமா, ரொமான்ஸ், ஹீரோ கடைசியில வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறான். அது சினிமால மட்டும்தான் நடக்கும். நெயில் பாலிஷ் போட போறியா? இல்ல மேம். அப்புறம் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு விரலையை பார்த்துட்டு இருக்க? இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல ரிலாக்ஸ் பண்ண வந்தியா? மேம் அது பிரசன்டேஷன் வொர்க் அவுட் அடிச்சுங்கிற திமிரில் இருக்கல, வாட் நெக்ஸ்ட்?
சர்வேக்கு போகணும்ல, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டியா? இஸ் த க்வெஸ்சனியர் ரெடி? இல்லை மேம். தேவநந்தினி சாரி ஸ்பெஷாலிட்டி அண்ட் இட்ஸ் ஃபேப்ரிக்ஸ், இதை பத்திலாம் ஏதாவது தெரியுமா? எக்ஸாக்டா தெரியாது மேம், ஆனா அது வாவ், நாளைக்கு சர்வே, ஆனா இத பத்தி உனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியல, ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு விரல பாத்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கல்ல. லஞ்ச் டைம் வந்தா நல்லா சாப்பிட தெரியுதுல்ல. தேவநந்தினி சாரிஸோட ஹிஸ்டரி என்ன? இதை யாரு எப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க? இதோட மேக்கிங், இது எப்படி எல்லாம் உருமாறுச்சு? இதெல்லாம் யாரு ரிசர்ச் பண்ணுவா? நானா? சொல்லி இதெல்லாம் நானா செய்ய முடியும்? நோ மா, நீ கொடுத்த பிரசன்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக், அவ்வளவுதான். நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாதுனா டு தி ரிசர்ச் நவ அண்ட் ஷோ இட் டு மீ, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மா. இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு நீனா, ஓ ரிப்போர்ட் என்ன? தானா கை கால் முளைச்சு ரெடி ஆகி வருமா? கட் தி கிராப், ரிசர்ச் பண்ணு. ஓகே மா. பெரிய இது எல்லாத்துக்கும் சரியான பதில் இந்த கம்பெனில ஒருத்தரால மட்டும்தான் சொல்ல முடியும். யாரு? சூரிய பிரகாஷ் சார். பரவாயில்ல சார், நீங்களே சொல்லுங்க. நோ 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 நோ, பயப்படாதமா, நான் என்னதான் விளக்கமா சொன்னாலும் சரியா வராது. இதை எந்த குடும்பம் பெரிய பிராண்டா மாத்துச்சோ அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும் சார். அது அவர்கிட்ட போய் எப்படி கேக்குறதுன்னு பயப்படுறியா? டோன்ட் வரி, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல சார், பரவாயில்ல, நான் வேற யார்கிட்டயாவது. இதுல யோசிக்க ஒண்ணு இல்லம்மா, இப்ப நான் அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஓகேவா சார்? சார் அது வந்து சார், இன்னைக்கு டீலர்ஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறது நீதான். காட் இட்? போ, போய் குவிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. டோன்ட் வேஸ்ட் மை டைம். எஸ் மேம். ஹலோ அனு மேடம். ஹலோ சார். டீலர்ஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்க போறது நீதான். போய் குவிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. டோன்ட் வேஸ்ட் மை டைம். கான்ஃபரன்ஸ் ஹால் ரெடியா பங்கஜ்? இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. என்ன சொல்றாங்க அனு மேடம்? அத கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான் பார்க்கணும். பாவம், மூட்ல இல்ல போல இருக்கு. அவங்க முகமே சரியில்லை. நேத்துக்கு அவங்க அரேஞ்ச் பண்ண லஞ்சுக்கு சார் போகலல. சூரியா சரே பாக்க விடாம நம்ம தடுக்கிறது இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? நாமளும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். இவளே ஏதாவது பண்ணி அவளே ஜெயிச்சிட்டு இருந்தா, இனிமே நம்ம டர்ன். யூ நோ பங்கஜ், தேர் இஸ் சம்திங் வியர்ட் வித் ஹர். சரி பாப்போம். சார் வந்தாச்சா? வந்தாச்சு. அவருடைய கேபின்ல தான் இருக்காரு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு, பட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நைஸ். You know, it's going to be a real fun today. இன்னைக்கு மீட்டிங் ஒரு த்ரில்லிங் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். பட் என்ன, பாப்கார்ன் மட்டும் மிஸ்ஸிங். இன்னைக்கு நான் அவளுக்கு கொடுக்குற டாஸ்க்ல அவளால நிச்சயம் ஜெயிக்கவே முடியாது. ஸோ நம்ம அனு மேம் பிரசன்டேஷனை சொதப்பினதும் ஒரே அடியா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கேட் பாஸ் கொடுத்து அனுப்பிட்டே இருக்க வேண்டிதான். I am waiting. Hi everyone. ஒரு நிமிஷம் வாங்க. தேவநந்தினி சாரீஸ் டீலர்ஸ் மீட்டிங் எத்தனையோ நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ரெடி வித் இன் 5 மினிட்ஸ். அண்ட் மெயின்லி இன்னைக்கு டீலர்ஸ் முன்னாடி
பிரசன்டேஷன் கொடுக்க போறவங்களுக்கு நாம எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம். அனு, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு தேவநந்தினி சாரீஸ் டீலர்ஸ்க்கு அனு தான் பிரசன்டேஷன் தர போறாங்க. வாட், அனுவா? மேம், ஆக்சுவலா இந்த பிரசன்டேஷன் நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தீனா, பட் அனு நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற எம்ப்ளாயி. அண்ட் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் இல்லையா? சோ இன்னைக்கு டீலர்ஸ் முன்னாடி அனுவே பிரசன்டேஷன் பண்ணட்டும். ஓகே அனு. தினகரன் அதுக்காக நாள் கணக்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். மேம், ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங், பட் எனிதிங் இஸ் பார்ன் டு சேஞ்ச் ஹியர். மாற்றம் ஒன்று தானே மாறாது அது. தினா, யூ அக்ரி வித் மீ ரைட்? தென் தட்ஸ் இட். மீரா, யூ ஆர் ரைட். அனுக்கும் சான்ஸ் கொடுக்கணுங்கிறது சரிதான். ஆனா சான்ஸ் மட்டும் போதாதே, அவளுக்கு அதுக்கான அனுபவம் இருக்கணும்ல. யா மேம், நானா தான் சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும் இல்லையா? அந்த முதல் ஸ்டெப் அனுக்கு இன்னைக்கு. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எவ்வளவு நாள் இங்கே உட்கார வச்சிருக்க முடியும்? So let's stop with it and let us start wishing. Okay, let's wish her good luck. All the best. நல்லா பண்ணு. Thank you, ma'am. Yes, all the best, Anu. Anu, thank you. Be prepared. என்ன சார், ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தோம், நீங்க ஆட்டோ எடுங்க. சார், ஆட்டோ எடுங்கன்னா எங்க சார் போனும்? இவங்க கிட்டே கேளுங்க. அவர்தான் ஓடி வந்து ஏறினது, அவர்கிட்ட கேளுங்க. சார், நான் இப்ப என் வீட்டுக்கு வேற போறேன், மத்தியானமே இன்னும் சாப்பிடல சார். ஓ, நீங்களும் சாப்பிடலையா? சார், ரொம்ப பசிக்குது சார். இப்ப நான் மீட்டரை போட்டுக்கிறேன், மேல ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். ஓகே. கடவுளே, தினம் இதே மாதிரி ரெண்டு கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், கிளம்பலாமா சார்? சார், நிஜமாவே எங்க போனோம்னு தெரியாதா சார்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவங்கள கேளுங்கன்னு. கேளுங்க மேடம், நீங்களாவது சொல்லுங்க மேடம். திடீர்னு கேமராவோட வந்து கேமராவை பாரு சிரின்னு சொல்ல போறீங்க மேடம்? அட, எங்க போனோம்னு சொல்லுங்க மேடம். அவரு சொல்ல மாட்டாரா, நான் மட்டும் ஏன் சொல்லணும்? ஆனாலும் மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க, இவ்வளவு ஆடம் கூடாது மேடம். நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நீங்க சொன்னாலாவது சில பேருக்கு உரைக்குதான் பாப்போம். என்னது, என்ன நடக்குதுங்க? ஐயோ, சாரி மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க ரெண்டு பேரோட சண்டையில என்னையே மாட்டி விடுறீங்கன்னு சொல்ல வரேன். எல்லாம் அவர்கிட்டே கேளுங்க. ஏனா நான் என்ன சொன்னாலும் சார்க்கு தான் பிடிக்காதே, அதான் சும்மா இருக்கேன். அவர்கிட்டே கேளுங்க சார். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, எப்பவும் அவங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பா புரிஞ்சுக்கலன்னு சொல்லுங்கண்ணா. அப்படின்னா என்னதான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேளுங்க. அதுதான் என் ப்ராப்ளமே, அவருக்கு எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லுங்கண்ணா. அப்படி என்னதான் என்ன புரியலன்னு கேளுங்க சார். எதுவுமே புரியலன்னு சொல்லுங்கண்ணா. அவர் நடந்துக்கிற விதம், எடுக்கிற டிசிஷன், இப்படி ஒண்ணுமே புரியலன்னு சொல்லுங்கண்ணா. ஒருத்தர் ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அதை ஒண்ணுக்கு பல தடவை யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லுங்க சார். அவரு எடுக்கிற டிசிஷன் எப்படி இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணது தெரியுமான்னு கேளுங்கண்ணா. சும்மா தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது தான் பெரிய விஷயமா? தன் காதல தன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் யோசிக்கணும்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்றத எனக்கே சொல்றாங்கன்னு சொல்லுங்க சார். ஆமா, சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்கன்னா அதை ஞாபகப்படுத்த வேண்டி வருதுன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு சார். ஆமா, நம்பிட்டேன்னு சொல்லுங்கண்ணா.
அப்படி மத்தவங்கள பத்தி யோசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லாம பின்னாடி வந்துட்டு இருப்பேனா? கேளுங்க சார், யாரும் இப்படி சாப்பிடாம ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்கண்ணா. சத்தமே காணோம், சொல்லுங்க சார், உங்க டர்ன் தானே? அதான் வந்தாச்சுல, வயிறு பசி கொல்லுது, பேச கூட முடியல சார். அண்ணா அடுத்து ஒரு சின்ன ஃபுட் ஸ்ட்ரீட் வரும், அங்க நிப்பாட்டுங்க. சரிம்மா. சார், மேடம், நீங்க ரெண்டு பேரும் பேசினது டென்னிஸ் கேம் மாதிரி இருந்தது. ஒரு பால் அந்த பக்கம், இன்னொரு பால் இந்த பக்கம்னு மாறி மாறி சூப்பரா இருந்தது மேடம். எஃப்எம் கேக்குறத விட நீங்க ரெண்டு பேரும் பேசினது செம்மையா இருந்துச்சுன்னா பாருங்களேன். அண்ணா எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாய்மா. நம்ப மாட்டேங்கிறீங்களேமா. நீங்களும் சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்கண்ணா, அதெல்லாம் சார் கேட்காமலே செய்வாங்க. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு தான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இது போதும் மேடம், இதுக்கு மேல தாங்காது. இன்னொரு நாளைக்கு வரேன். நன்றி சார். பசிக்குதுன்னு சொன்னீங்களே, வாங்க போலாம். என்ன தவிர அவர் கை மட்டும் எனக்கு தெரிய வேணாம். இனிமே நீ ஆச்சும் உன் லவ் ஆச்சு. என்னடி பின்ன ரம்யா? சரி, நீயே படிச்சு காட்டு சார். இதுவரைக்கும் நடந்த மொத்தமும் எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அன்னைக்கு என் காலேஜ்ல பிளாங்க் செக் தந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்காக செஞ்ச ஹெல்ப் எல்லாம் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. என் கல்யாணத்துக்கு உதவ என் வீட்டுக்கே ஓடி வந்தீங்க. அந்த கல்யாணம் எனக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சதுமே நீங்க சினிமால வர ஹீரோ மாதிரி என் கல்யாணத்தை சட்டுன்னு நிறுத்திட்டீங்க. உண்மையா சொல்லணும்னா நீங்க தான் சார் என்னோட ரியல் லைஃப் ஹீரோ. இத்தனைக்கு அப்புறமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேல எனக்கும் நம்பிக்கை இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்ன்றது எதுவும் இல்லை சார். ஐ லவ் யூன்னு சொல்றத விட ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்றது தான் ரொம்ப உன்னதமானதுன்னு நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க. நீங்க என்கிட்ட எத்தனையோ தடவை ஐ ட்ரஸ்ட் யூன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்கிட்ட சொன்னது ஐ லவ் ஏ என்ன ட்ரீமா? இல்ல இல்ல, அப்ப படி. என் அப்பா அம்மாவுக்கு என் மேல ரொம்பவே அன்பும் அக்கறையும் உண்டு. பெத்தவங்கன்ற முறையில அது சகஜம்தான். ஆனா நீங்க எனக்கு யாரு? நீங்க ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை காமிக்கணும், அன்பு வைக்கணும் சார்? என் மனசுல உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இன்னும் தெளிவா எனக்கு தெரியல. எப்பதான் சார் எனக்கு தெரியும்? எப்ப அதை எனக்கு காட்டுவீங்க? என் மேல அக்கறையா இருக்கிறவன்
நம்பிக்கை வைக்கிறவன், அன்பு செலுத்துறவன் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. நீங்களே ஏன் என்னோட துணையா என் லைஃப் பார்ட்னரா வரக்கூடாது? வாவ் அனு, நீ அடி இது எழுதுன? ஆமா ரம்யா, ஓகே தானே? சூப்பர் டி. இந்த புனையும் பால் குடிக்குமான்னு இருந்துகிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்கியா நீ? மனசுல இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டியே. இந்த லெட்டர் சூர்யா சார் படிச்சாருன்னா நிச்சயம் ஒத்துப்பாரு, அதோட உன் லவ் லைஃப் செட்டில் ஆயிடும். அவர் நிஜமாவே என் லவ் ஏத்துப்பாருன்றியா? அதுல என்னடி சந்தேகம்? இது ரெண்டுல ஒண்ணு தொடு. இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் ஹால் டிக்கெட்க்கு பூஜை பண்ணிட்டு இருக்க? இந்த லெட்டர் மட்டும் கொடு, அப்புறம் பாரு உன்னை அப்படியே ராசாத்தையும் நினைச்சுக்குவாரு. இங்க பாரு அனு, சூர்யா சார் அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம காலனிக்கு வந்து உனக்காக இவ்வளவும் பண்ணிருக்காருன்னா உன் மேல லவ் இல்லாமல அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி. இல்லனா உன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்ற சாக்குல இங்க வந்து உட்காருவாரா? வேற யாராவது அனுப்பிருக்கலாம்ல? ஆமால, நீ சொல்றது சரிதான். தட்ஸ் இட். சினிமா ஹீரோக்கெல்லாம் லாஜிக் இருக்காதுல்ல, அதே மாதிரி தான் இதுவும். லாஜிக்லாம் கிடையாது, ஒன்லி மேஜிக், லவ் மேஜிக். சூர்யா சார் வந்தாரு, சும்மா ஹீரோ கணக்கா நின்னாரு, கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாரு, எல்லாமே மேஜிக். இப்ப சொல்லு, ரெண்டுல ஒண்ணு தொடணுமா என்ன? போதும் ரம்யா, இதுக்கு மேல ஏதோ சொல்லாத. என் தவிப்பெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. ரம்யா, சூர்யா சார் இந்த லெட்டர் படிச்சுட்டு என்ன சொல்வாரோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்காடி. இல்லடி, கியூரியஸா இருக்கு. உன் கியூரியாசிட்டியும் இடி விழ. முதல்ல சூர்யா சார் கிட்ட போய் லெட்டர் கொடுறேன், அவர் நிச்சயம் ஓகே சொல்வாரு. வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர ஆயிட்டீங்க. திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி பக்குன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, நான் அப்பப்ப வருவேன். சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் சமைச்சு போட்டு சின்னதா ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். நிச்சயம் வருவேன். என்னைக்கு உங்க பார்ட்டின்னு சொல்லுங்க. நாளைக்கே கூட ஓகே தான் சார், உங்களுக்கு வசதிப்படும். நான் வை நாட், எத்தனை மணிக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நிச்சயமா வந்துடுறேன். என் அம்மா சமையலுக்கு பிறகு உங்க சமையல் தான் என் ஃபேவரட், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரி, நான் வாங்க சார். வாங்க சார். அப்பா சார் அனுப்பிட்டு வர. சரிம்மா. ஒரு வேலையை நடக்கிறது இல்ல, இன்னும் எத்தனை நாள் சார் படி? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை பாக்கி இருக்க பக்காச்சு.
குட்டிஸான சாரீஸ் ரொம்ப நல்லா உழைக்குது, ஆனா அது ரீசைக்கிள் ஆகுறது இல்ல. அதனாலதான் சொல்றேன், அத ரீசைக்கிளா மாத்தி புதுசா யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி? புது சேலைங்க வாங்க வரும்போது ஒரு சேலைக்கு ஒரு கூப்பன் நாம தரலாம். அந்த கூப்பனை அவங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு கூப்பனுக்கு ஒரு டிரஸ் தைச்சு தரணும் கூட ஆஃபர் பண்ணலாம். அதே போல பழச மாத்தி டிரஸ் தைக்க வர லேடிஸ்க்கு புது சேலை வாங்க ஒரு ஸ்பெஷல் கூப்பன். சோ பழசுக்காக வந்தாலும் சரி புதுசுக்காக வந்தாலும் சரி அவங்க புடவை வாங்குற ஆசைய நாம இன்னும் அதிகமாக்குறோம். அவங்க டெம்டேஷன் தான் நமக்கான கூடுதல் பிசினஸ். கூப்பன் சொன்னீங்கல்ல, அது போகட்ட ஆகுமா? எஸ் மேம். மீரா மேடம் கேக்குற கேள்வி சரியான கேள்வி. இந்த கூப்பனை நம்ம ஜனங்க கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து அடுத்த துணியை தைப்பாங்களா என்ன? இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுட்டாங்கன்னா? நோ சார், அதை நம்ம டிஜிட்டல் கூப்பனா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் கஸ்டமர் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வரப்போ அவங்க மொபைல் நம்பர் தருவாங்கல்ல, அந்த நம்பரை வச்சு அவங்க எவ்வளவு புடவைங்க வாங்குறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முறை வரப்போ நாமளே அவங்களுக்கு அந்த கூப்பனை ஞாபகப்படுத்தி அவங்கள ரிடீம் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சா நமக்காக கஸ்டமர்ஸும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி நாம ஒரு டைம் கேப்ல அவங்களுக்கான ஆஃபர்ஸை நம்ம ஞாபகப்படுத்தினா தப்பு இல்லைல்ல சார். இந்த காலத்துல யாருதான் போன் யூஸ் பண்ணாம இருக்காங்க? நல்ல ஐடியா தான். நம்ம கிட்ட நல்ல நெட்வொர்க் இருக்கு, ரெண்டையும் கொலாபரேட் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆயிடும். Well, gentlemen, I am sorry to say this. But எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணல. Yeah, Meera. This sounds very silly, sir. இந்த மாதிரி ஐடியாலாம் பேசலாம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இது ரொம்ப ரிஸ்கி. இல்ல மேம், வர்க் ஆகும். சில சமயம் சில ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப சில்லியா தோணும், ஆனா சமயம் கிளிக் ஆகும். ஒரு தடவை இதே மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து ஐடியா கொடுத்தாங்களாம், ஆனா எதுவுமே வர்க் ஆகல. கடைசியில அங்கேயே வேலை பாக்குற ஒரு பியூன் ஐடியா கொடுத்தாராம். அது என்னன்னு தெரியுமா? டூத்பேஸ்ட் டியூப்ல இருக்கிற ஹோல கொஞ்சம் பெருசாக்குனா பேஸ்டும் சீக்கிரம் காலியாகும், மக்களும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். அங்க பியூனா வேலை பார்த்துட்டு இருந்தவரு அதே கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா ஆனாரா மேம். எனக்கு என்னமோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது சார். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா கடைக்கும் போய் யதார்த்தத்துல என்ன நடக்குதுன்னு முதல்ல சர்வே பண்ணணும் சார். இதை நாங்க சர்வே பண்ணும்போது அனு மேடம் எங்க கூட இருந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். யா ஷூர். ஆமாமா, அவங்களுக்கு சேல்ஸோட சேர்த்து பெண்களோட எமோஷனும் புரிஞ்சிருக்கு, அவங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும். எஸ் ஷி வில் பீ வித் யூ. அனு, ஃபேன்டாஸ்டிக் ஜாப். Okay guys, see you all. Thanks. Thank you sir. Meera, sir, na unu kitta konjam pesanum. You take care of them. Thank you Meera. Thank you sir. Ma'am, anukku vela poichu ma'am. டீலர்ஸ் கேக்குற கேள்விக்கெல்லாம் அவ டோட்டலி பிளாங்க் ஆயிருப்பாளே மேம். இப்ப நான் வேணா போய் பிரசன்டேஷன் கொடுக்கவா? தினா, will you please shut up and get back to your work? பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனு. Thank you. I'm sorry, நேத்து நல்லா வர முடியல. It's okay. உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. சொல்றேன். என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்காக நீங்க மூணு பேரும் ஹோட்டல்ல காத்திருந்து. இட்ஸ் ஓகேன்னு சொன்னே சார், நான் வரேன். அனு சார் சாரி, மீரா மேம் என்ன ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும்.
can I leave now, sir? பேசணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். சொல்லுங்க. முதல்ல அந்த பொண்ணு வந்து நின்னப்போ ஷி வாஸ் பிளாங்க். இவ என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறான்னு தான் நினைச்சேன். ஷாக். பட் அந்த மீட்டிங்ல அவ்வளவு சீக்கிரமா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார். பொண்ணுங்களோட மனசை, தாட் ப்ராசஸை சரியா பிடிக்கிறான் அந்த பொண்ணு. இத்தனை நாளா இதை பத்தி நம்ம யாராவது யோசிச்சோமா? அதுக்கு தான் சார் சொல்றது. சும்மா பிசினஸ் மேனா ஆனா மட்டும் பத்தாது. We need people like Anu. உங்க செலக்ஷன் மிஸ் ஆகாதுன்னு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பார்த்துட்டே இருங்க சார், அவ இன்னும் பெரிய உயரத்துக்கு போறா. ஐ ஹோப் சோ. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ எவ்ரிவன். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். கம் கம் கம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே அனுப்பின பிரசன்டேஷன் பத்தி. ஆமா சார். ஆமா சார். இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அனு அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணலா? இப்போ கூட காமத் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். அனுபவ ரொம்ப புகழ்ந்தாங்க எல்லாரும். இன்வெஸ்டர்ஸை திருப்திப்படுத்துறது அத்தனை ஈஸியான வேலை இல்லை. அனு இன்னைக்கு அதை செஞ்சு காமிச்சிட்டா. உண்மைதான் சார். Don't you think that we should celebrate this? Definitely sir. Celebrate பண்ணியே ஆகணும். ரெடி பண்ணுங்க FM. ஆபீஸ்லயே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே சார். என்னென்ன அரேஞ்ச் பண்ணும்? FM சார், முதல்ல போய் ஒரு பொக்கே வாங்கி வா. சரிங்க சார். குட். சொப்னா சார், எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணு. ஓகே சார். சம்திங் ஸ்பைசி. அனுக்கு இந்த விஷயம் தெரிய கூடாது. ஷியா சார். லெட் இட் பீ சீக்ரெட். ஓகே. See you all later. ஓகே சார். I can't believe, just can't believe. முதல்ல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு சோளக்காட்டை பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் எல்லாரும் கிளம்பி போக கூட ரெடி ஆயிட்டாங்க. நான் தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் சார் வந்துருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. I gave her a fair chance. அப்புறம் அப்புறம் எப்படின்னு தெரியல பங்கஜ், என்னென்னமோ சொன்னான். பொம்பளைங்க சேலை, சென்டிமெண்ட், எமோஷனல் கனெக்ட், அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. And the worst part is, all that bullshit talks made sense to these people. மொத்தத்துல அவள கீழ வைக்கணும்னு நீங்க போட்ட பிளானையே அவ கெட்டியா புடிச்சு மேல வந்துட்டா. அப்படித்தானே பங்கஜ்? This is not funny. Okay. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் அவகிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நம்ம சார் என்னைய வெளியே போக சொல்லிட்டாரு. Wow. That's really nice. Yamuna ma'am, and the project neengle sir kitta kaatidunga. Okay ma'am. Sir. Sir, report sir. Sir, report sir. 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 Oh. Yeah. Report oh. Sir. Oh. Good. Is everything okay sir? Yeah yeah, looks fine. Fine? It looks good. நம்ம லீகல் விஷயத்தை பத்தி சங்கரன் சார் சொல்லுவார். ஆரம்பிக்கிட்டுமா சார்? ஆரம்பிக்க வான சங்கரன் சார் ரொம்ப நேரமா கேட்டிட்டு இருக்காரு. யா 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 யா. நம்ம கம்பெனி லாபடி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஐயோ அம்மா என்னம்மா பண்ற? சூர்யா சாரு எங்க போனாலும் அதுக்கு முன்னாடி பங்கஜோ இப்படிதான் செக் பண்ணும். அதே மாதிரிதான் நானும் செக் பண்ணேன். எல்லாம் சரியா இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் உள்ள சிசிடிவி கேமரால பாத்துட்டு இருப்பாங்க. நீ ஏதோ திருட வந்துட்டேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஐயோ அப்படியெல்லாம் அடி பண்ணுவாங்க? என்ன பார்த்தா திருட வந்த மாதிரி அடி இருக்கு. அப்பா இருந்திருந்தா சாரி புஷ்பா கொஞ்சம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. சுப்பு சொல்ற மாதிரி நீ சொல்லி காமிக்கிறியா? அப்பாவும் நம்ம கூட வந்திருக்கலாம் இல்லம்மா. ஏன்டி அழுத்துக்கிற? சூர்யா சார் வந்ததும் போன் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிருக்காருல. அப்புறம் என்ன? வா அம்மா. அது அம்மா இன்னைக்குன்னு பார்த்து அப்பாக்கு என்னமா அப்படி ஒரு வேலை? ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். சூர்யா சார் இன்னும் வரலல்ல, அதே மாதிரி தான சுப்புக்கும். அடேங்க அப்பா, உன் புருஷன சொன்னதும் கோவம் பொத்திக்கிட்டு வருதே. ஏன் சுப்புவ நான் என்ன வேணாலும் திட்டுவேன், அதுக்கு தான் அது எனக்கு வாக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ எல்லாம் ஒரு வார்த்தை கூட திட்ட கூடாது. வா அம்மா. ஏமா இப்பவே உள்ள போனும், சூர்யா சார் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடி, இந்த ஹோட்டல் மேனேஜர் தம்பி என் ஃப்ரெண்ட் தான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் பாத்துக்கிறேன் சார். தம்பி இங்க பிரசன்னாங்கிறது யாரு? நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர் பிரசன்னா. சொல்லுங்க என்ன வேணும்? ஆத்தாடி இந்த ஆளையா நம்ம தம்பின்னு சொல்லிட்டோம். நான் தான் புஷ்பா. என்ன ஞாபகம் வரலையா? வி ஹோட்டல் யூ வேர் அப்படின்னு பண்ணு. இல்ல நம்ம ஹோட்டல்ல வெயிட் பண்றோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டு மெசேஜ் பண்ணுன்றேன். அனு ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். எங்கம்மா போற? பாத்ரூம் வருது, போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் சொல்லிட்டு தான் போணுமா? சும்மா போறவள எங்க போறேன்னு நீ தானே கேட்ட? அதுக்கு தான் சொன்னேன் சும்மா சும்மா தண்ணி குடிக்காதன்னு. என்ன விடு, நீ சூர்யா சாருக்கு மெசேஜ் பண்ற வேலையை பாரு. நம்ம எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் லெட்டர் அனுப்பிடு. டெஃபினெட்லி சார், நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். குட் சார். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் முடிச்சாச்சு. முகம் தொடிக்கிற பேப்பரை கையில புடிச்சிட்டு இருக்க, கசக்கி தூக்கி போடு. சூர்யா சார் உனக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாரடி? இல்லம்மா. If you will agree, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கூட இன்னைக்கே மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவா சார். நான் இப்ப கிளம்பணும், அதை இன்னும் நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சார் எல்லா ரிப்போர்ட்டையும் ஒரே நேரத்தில் சப்மிட் பண்ணா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் சார். ரீஸ்கெட்யூல் இட் மீரா. உன்னால இப்போதைக்கு என்ன முடியுமோ அதை வச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணு. ஓகே, தேங்க் யூ ஆல். See you. மேடம் ஆர்டர் சொல்றீங்களா? நாங்க ஒரு விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்ததும் ஆர்டர் பண்றோமே. அவர் நிஜமாலுமே வருவாருங்களா? ஏன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதான் நிச்சயமா வருவாங்க சார், நாங்க வந்ததே அதுக்காக தான். வந்ததுல இருந்தே நீங்க இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவரே தான் ஆள காணோம். என்னப்பா இப்படி பேசுற? பின்ன என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சும்மா அங்க இங்க உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாப்பிட வந்தவங்க சும்மா இப்படி தான் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்களா? நிஜமாவே நாங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
சொன்னதே சொல்லாதீங்க மேடம், சும்மா ஏசியில் உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு டேபிள் லாக் ஆனா உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? ஓவரா பேசாதீங்க. சும்மா கத்தாதீங்க மேடம், பிரச்சனை பண்ணணும்னு இங்க வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்களே ஏஞ்சி போ சொல்றியா? நாங்க யாருக்காக இங்க காத்திருக்கோம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நீ. ஐயோ அம்மா, வேண்டாம்மா, போலாம் வா. நீ சும்மா ரானு, சூர்யா சார் வரட்டும், இவனுக்கு சரியான பாடம் கத்து தர்றேன். நாங்க எல்லா பாடமும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம், முதல்ல இங்க கிளம்புங்க. அம்மா, சூர்யா சார் வர மாதிரியே தெரியல, நம்ம போலாம் வா. என்னடி சொல்ற, ஏன் சூர்யா சார் இப்படி பண்ணாரு? அம்மா வாமா கிளம்பலாம். சுப்பு வரேன்னு சொல்லிருக்கேடி. நான் அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன், நீ வா. மனசு இல்ல, பசி இல்ல. சாருக்கு டைனிங் டேபிள் பிடிக்காத காரணம் இந்த ஒர்க்கிங் டேபிள். அனு, என்ன உன் மூட் அவுட்டுக்கு அந்த அனு பொண்ணு தானே காரணம்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னாவது உனக்கு புரியுது இல்ல? அப்ப சரிதான் பங்கஜ். டேய், நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க சூர்யா, உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. மாற்றமா? டேய், நம்ம சாப்பிட்டு போகும்போது வேற யார் பத்தியாவது பேசியிருக்கோமா? ஆனா இப்ப தேவையே இல்லாம ஒரே கேரக்டர் பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உன்னை சுத்தி 1000 பொண்ணுங்க இருந்தாலும் உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா இப்ப உனக்கு வேலையில ஃபோக்கஸ் இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல. இங்க பார். என்ன பங்கஜ், உன் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கான்னு பாக்குறேன். ராத்திரி சரியா தூங்குறது இல்லையா? எனக்கு என்ன எரிச்சல்னா, இது உனக்கு மட்டும் புதுசு இல்லை, உன் கூடவே இருக்கிற எனக்கும் இது புதுசா இருக்கு. ஏண்டா உன் மனசு பிரச்சனையில ஏண்டா ஏன் வைத்த காயப்போடுற? இது என்னடா பாவம் பண்ணுச்சு உனக்கு? டேய் சிரிக்காத, எனக்கு பசி உயிர் போகுது. உன் வயித்துல பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு, ஆனா என் வயித்துல டைனோசர் ஓடிட்டு இருக்கடா. இப்ப டைம் என்ன பாரு சார். என்னதான் சார் ஆச்சு உங்களுக்கு? பதில் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல பங்கஜ், பதில தேடுறதா இல்ல கேள்வியை தேடுறதான்னு ஒண்ணும் புரியல. ஆரம்பிச்சிட்டான்டா சூர்யா. இது என்ன நம்ப சொல்றியா என்ன? முன்னாடி நீ இதையத்தான் சொன்ன, கிரேட் சூரிய பிரகாஷ் கையை மீறி என்னென்னமோ நடக்குதுன்னா நான் நம்ப மாட்டேன். அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிற சுவாரஸ்யம் தான் வாழ்க்கை பங்கஜ். அதை நம்ம கேள்வியும் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணக்கூடாது. அதனால பதில் என்னவா இருந்தாலும் அதை மீற பங்கஜா இருந்தாலும் இந்த கிரேட் சூரிய பிரகாஷா இருந்தாலும் யாராலேயும் முடியாது. இதெல்லாம் உனக்கு புரியாது பங்கஜ். ஆமாண்டா, ஆமா.
உன் தத்துப்பித்து தத்துவம் எல்லாம் எனக்கு புரியாதுதான். பங்கஜ், நான் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் போது அல்லது குழப்பத்தில் இருக்கும் போது சாப்பிட்டா சரியாயிடும் சொல்றேன். உன் பேச்சை நம்பி வரேன். உனக்கு ரொம்ப பசிக்குது போல, வா. என்னடி ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ரம்யா, என்னால அங்க இருக்கவே முடியல. அப்படி என்னடி ஆச்சு? அதான் அன்னைக்கே சொன்னல, சூரிய பிரகாஷ் சார் அவர் மனசுல இருக்கிறத சொல்ற வரைக்கும் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்க போறேன். அவருக்கு ஹர்ட் ஆச்சுன்னா ஹர்ட்டா தான் இருக்கும், அது எனக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லையே. நான் கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிறதால அவர் மனசுல இருக்கிறத சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு ஆசை. பாவண்டி சூர்யா சார் முந்தா நாள் லஞ்சுக்கு வர முடியலன்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாரு. இவ்வளவு நல்லவரை போய் என்ன பாடுபடுத்துறடி நீ? வேற என்ன தாண்டி பண்ண சொல்ற? அவரு ரொம்ப ஹர்ட் ஆவார்னு எனக்கும் புரியுது. அப்புறம் ஏண்டி இப்படி பண்ற? இதெல்லாம் விளையாட்ட போச்சா உனக்கு? நான் வேணும்னே அப்படி பண்ணல ரம்யா, அப்படி நடந்துருச்சு. நல்லா இருக்கடி நீங்க ரெண்டு பேரும் பண்றது. ஹைடன்ஸ் கேம் மாதிரி. இவ பேச போனா அவரு கோவப்படுறாரு, அவரு பேச வரும்போது மகாராணிக்கு கோவம் வந்துருது. என்னவோ போ, எனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியவே இல்ல. எனக்கு தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம்ல, நாம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஐயோ எதுக்கு? நோ ப்ராப்ளம், நீங்களே கல்யாணத்தை நிறுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஏன்னா தப்பே எங்க அப்பா மேலதான். ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணலையே. அப்படிங்கறதால நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. ப்ளீஸ் அனு. சரி ஓகே. ஒரு கல்யாணம் நடக்கணும்னா மனசு ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அத உங்க வீட்டுல என் கண்ணால நான் பார்த்தேன். அது நான் சொன்னது நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை இல்ல, உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இதுல ஜெயிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் சுப்பு, அதிர்ஷ்டம். எனக்கு இல்லாத அதிர்ஷ்டமா? என்ன வந்து கடையில பாரு புஷ்பா, அண்ணே வாங்க வாங்க வாங்கன்னு என்ன எல்லாரும் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது ஒன்றும் உன் அதிர்ஷ்டம் இல்லை சுப்பு, சூர்யா சார்னால. உன் முதலாளி மட்டும் கடையை ரகுபதி கிட்ட வித்திருந்தாரு, அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் கொண்டாட்டம் எல்லாம். ஆமா அது நிஜம்தான் புஷ்பா. அன்னைக்கு உன் முதலாளி சூர்யா சாரை பார்த்த உடனே ரகுபதி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா பாரு. அந்த நேரத்துல ரகுபதி மூஞ்சியை பார்க்கணுமே, அப்படியே நெளிஞ்சு போன எண்ணெய் டின் மாதிரில இருந்தாரு. என்ன அதுக்கே இவன் இவ்வளவு கோவப்படுறான்? அதானே அதுக்கே அவன் இவ்வளவு கோவப்படுறேன். நீ
என்னடி இது? லெட்டர் மா, சூர்யா சார் கொடுத்தாரு. லெட்டரா? என்ன லெட்டர் சுப்பு? லவ் லெட்டர். மன்னிப்பு கடிதம். கொஞ்சம் பொறுக்க மாட்டியா நீ? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ, இவளோட படிக்கிறேன் கேளுங்க. அன்புள்ள திரு சுப்பிரமணிய அவர்களே, திருமதி புஷ்பா அவர்களே மற்றும் அனு, என்னை சாப்பிட வர சொல்லி நீங்கள் எல்லோரும் என்னை மிகவும் அன்புடன் அழைத்தீர்கள். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் என்னால் வர முடியாமல் போய்விட்டது. என்னால் வர முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இயலாமல் போய்விட்டது. என்னால் நடந்த இந்த தவறுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இதுதான் பெரிய மனுஷங்கிறது. நீங்கள் எனக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும்படி ஆகிவிட்டது. என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு வருந்துகிறேன். இதற்காக நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தங்கள் நம்பிக்கையுள்ள சூரிய பிரகாஷ். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் தாமா. நான் அன்னைக்கே சொன்னல சுப்பு, சூர்யா சார் வேணும்னே இப்படி பண்ண மாட்டாருன்னு. வீட்டுக்கு போகும்போது எப்படியும் 1000 கலோரியாவது கூட்டிக்கிட்டு போவாங்க. ரொம்ப சிம்பிளான இடம். பீசா பர்கர் எல்லாம் சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு அங்க சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? ஒரு 2000 ரூபாய். இங்க ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும் சார். என்ஜாய் பண்ணி வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடலாம். இங்க எனக்கு ஒரு ஃபேவரட் கடை இருக்கு. இப்போ நாம அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் ரம்யாவும் இங்க அடிக்கடி வருவோம். அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்ச இடம். காலார நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபேவரட் கடைன்னு சொன்னனே அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீட் எல்லாமே இப்படி தான் சார் இருக்கும். வா போலாம். அங்கிள் என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு பேல் பூரி, கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவா? அங்கிளுக்கு அதான் ரெண்டுன்னு சொன்னேனே. அங்கிளுக்கும் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகேவா? காரம் ஓகே. அக்காவுக்கும் அங்கிளுக்கும் ரெண்டு பேர் படி காரம் தூக்கலா சார். உங்களுக்கு காரம் ஓகே தானே? ஏன், என்னால சாப்பிட முடியாதுங்கறியா? சாப்பிட்டு காமிக்கிறேன். அங்கிள் உங்க பேல்பூரி. அக்கா தண்ணி குடிங்க.
எடுத்துட்டு போங்க. ம், சரிக்கா. இந்தாங்க சார். இட்ஸ் ஓகே. சார், உங்களுக்கு வெளியே சாப்பிடுற பழக்கம் இல்லைல்ல, அதான் காரமா தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டிருக்கலாம். உங்க முகம் ரெட் ஆயி போச்சு, தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. சார், முடியலன்னா விட்டுருங்க, வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன். நோ ப்ராப்ளம். இதுதான் இதுதான் உங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அப்படிதானே? நீ என்ன சொல்ற? உங்களுக்கு காரமா இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இன்ஃபேக்ட் உங்க காதுல இருந்து புகையே வருது. ஐயோ ஐயோ, என்னமோ சொல்ல வந்தீங்க. மனசுல இருக்கிறத எப்போ மறைக்காம வெளிப்படுத்தணும்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. ஒருவேளை அதான் பெரிய மனசுங்க குணமோ. சரி விடுங்க சார், நீங்க எனக்காக இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. வேணா இந்த காரை விடுங்க. பரவாயில்ல. அதேதான் சூப்பரா இருந்திருக்குமே. உங்களுக்கு பிடிச்சதா சார்? பிடிச்சிருந்தது. நாங்களும் இன்னைக்கு அதே தான் சார் சாப்பிட போறோம். எங்க குடும்பத்தோட ஃபேவரட் சார் அது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார், வர சார். அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க சார், நான் கார் வரைக்கும் போய் அனுப்பிட்டு வரேன். இல்ல புஷ்பா, எப்பவுமே அந்த கார பேல்பூரி தான் சாப்பிடணுமா? இன்னைக்கு ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமா? முதல்ல பேல்பூரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன டிஃபரெண்டா வேணா ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட கேட்டேன் பா. என்ன நினைச்சிருப்பாங்க? யாரு? ஓ, அம்மா அப்பா. அவங்க நினைக்க என்ன இருக்கு? இல்ல, என்ன இருக்குன்றதான முக்கியம். அடுத்து உங்க மனசை புரிஞ்சுக்க வேண்டாம் சொல்றியா? சரி, புரிஞ்சுக்கலன்னே வைங்க.
அதனால இப்ப என்ன பெரிய டிஃபரன்ஸ் வர போகுது? நிச்சயம் டிஃபரன்ஸ் வரும். நம்ம இருக்கிறது வாழ்றது எல்லாம் இந்த சொசைட்டில தானே. இதுல மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பார்வையில மனசுல என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஓ, அப்போ உங்க மனசுல என்ன இருக்கு? உங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அதை ஒத்துக்கிட்டா நிச்சயம் அந்த சொசைட்டியும் ஒத்துக்கும். என்ன சொல்றீங்க சார்? சார், நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? முதல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே சொல்லிக்கோங்க, அப்புறம் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குடி. இந்த ஆகாட். வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அம்மா குடுக்கறல கொஞ்சம் வாங்கிக்க. சூப்பரா இருக்கு. புஷ்பா செலக்ஷன் சும்மாவா? உங்க அப்பா கணக்கா சும்மா ஜோரா இருக்கும்ல. நீ வாய திறந்து அற்புதமான வார்த்தையை சொன்னதுக்கு உன் வாயில சக்கரையை கொட்டிருக்கணும். ஆனா இப்ப சக்கரை இல்லாதால போடவா? நல்ல பாட்டெல்லாம் போடுவாங்க. போடுங்க.